வீடியோவில் என் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ. எனக்கே என் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். ஏன் லைஃப் போர் அடிக்குது, மீன் ஒரு ரொட்டீன் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படின்னா எஸ் அதனால தான் சொல்லலாம். ஒரே ரொட்டீன், ஐ மீன் ஒரு காலையில் எந்திரிக்கிறோம், காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், அப்படியே திருப்பி வரும், அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து ஏன் அது அதான ஐ மீன் அதான ரொட்டீன், அந்த அதை தவிர வேறு என்ன பண்ண சொல்கிறோம் ராம்குமார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, யூ கேன் ட்ரை நியூ திங்ஸ், அதான் ஃபஸ்ட் திங். அதாவது இப்போ நீ வந்து நியூ ஒரு ஓகே ஸ்கூல் வந்து காலேஜ் போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் வந்து ஓகே அது புதுசாக தெரியும், அதுக்கப்புறம் அது கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, அதனால தான் இட்ஸ் பீன் அ போர் அப்படின்னு எனக்கு அது தோணுது. பிகாஸ் ஒரு விஷயம் ஒரு ஹேபிட் நியூவாக ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னோடய ஹேபிட் வந்து இப்போ இந்த வீடியோ போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வீடியோ போடுறது ஒரு சின்ன ஹேபிட்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் ஒரு 21 days ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹேபிட் வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும். பிகாஸ் அது வந்து எனக்கு பழகிடுச்சு, அதனால் அதுக்கப்புறம் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இன்னும் வெளியே வரணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து இன்னும் நல்லா எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு நியூவாக ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கலாம். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், அதான் உண்மை. அது வந்து போர்டு ரொட்டீன், அது வந்து நான் வந்து அது ரொம்ப போர் அடிக்குது அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணாதீங்க சொல்ல, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், நம்ம எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாதனால அது வந்து கம்ஃபர்ட் ஜோனாக ஐ மீன் அந்த கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடுது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து திருப்பி ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம், அது வந்து பழகின பிறகு திருப்பி கம்ஃபர்ட் ஜோனாக மாறுது, அதனால நமக்கு போர் அடிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை நியூ திங்ஸ், எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். நிறையா ஃபீல்ஸ் இருக்குது, ஓகே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரோ அப்படின்னா ஏதோ ஒன்று, டான்ஸாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஒன் நான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ். செகண்ட் ஒன், எந்த ஒரு சேலஞ்சுமே எடுக்காமல் இருக்கிறது, ஐ மீன் சேலஞ்சிங்கான டாஸ்கஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்குது. நான் வந்து இப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா காலையில் எடுத்து ரன்னிங் போகிறது, ஐ மீன் ஒரு 11th இந்த கொரோனா டைமில் நான் வந்து ரொம்ப வீட்டிலேருந்து ஒரு மாதிரி ஆன பிறகு பக்கத்துக்கு கிரவுண்டில் வந்து ஒரு மார்னிங் எஞ்சோடனே ஒரு 5:30 அந்த கிரவுண்டுக்கு போயிடணும், 15 rounds நிற்காமல் ஓடணுன்றதான் சேலஞ்சஸ்ஸு. இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்ச் நான் எடுத்து தான் ஒரு இடத்துக்கு வந்தேன். பட் அப்படி ஓடி ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு நல்லா தான் வந்துட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகி அகெயின் ஒரு திருப்பி அந்த ஒரு 6-pack அளவுக்கு போயிட்டு திருப்பி இப்போ வந்து ஒரு ஃபேட்டான அபாய மாதிரி மாறிட்டேன். ஓகே இன்னொரு 2 ஐ மீன் ஒரு 6 months அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஐ எம் அதுக்கு மேலே ட்ரை பண்ணலாம். ஐ மீன் இன்ஜுரி முடிஞ்சு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 6 months இருக்குது, இன்னும் 6 months ஆகும் டாக்டர் வேறு சொன்னார். ஸோ அது 6 months அப்புறம் தான் என்னால் எதுனாலும் ட்ரை பண்ண முடியும், ரன்னிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், எதுனாலும் அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும், அது வரைக்கும் நான் இப்படி ஃபேட்டாக தான் இருக்கணுன்ற ஒரு ஃபீட். ஸோ சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், சேலஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் போரிங் இல்லாமல் இருக்கும். ஓகே என்ன சேலஞ்சஸ் ப்ரோ அப்படின்னா, இட் கேன் பி எனி திங். வந்து நான் காம்படிஷன் ஜாயின் பண்ண போகிறேன், அவுட்டோர் காம்படிஷன், அதாவது ஏதோ ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் நீங்களாம் எடுத்து பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். தேர்ட் ஒன், ஏன் என் லைஃப் வந்து போர் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்ஃபுல்ஃபில்டு பேஷன்ஸ். நமக்கு ஒரு பேஷன் இருந்திருக்கும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என் லைஃப் ஏன் போர் அடிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரன்னிங் போயிட்டு இருந்தேன், காலேஜ் 15 rounds, அது வந்து அந்த கிரவுண்ட் வந்து 600 meters நினைக்கிறேன், 600-1000 எனக்கு தெரியாது, பட் அதில் 15 rounds நான் நிற்காம ஓடுவேன், அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கிற தமிழ் ஹிந்தி எல்லா டிஃபிகல்ட்டான டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் வந்து டியூட்டோரியல் பண்ணணும் காலேஜ் போன பிறகு, நான் வந்து கல்ச்சரல்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற திங்ஸ் ஐ மீன் அந்த தாட்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அது வந்து மொத்தம் முடியலை, அந்த ஒரு ஆக்சிடென்ட்டால் லெக்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு எனக்கு இன்னும் அது வந்து ஐ மீன் அது அதை கண்டுக்காமல் விட்டு ஒரு 6 months ஆன பிறகு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் இப்போ தான் 6 months ஆயிருக்கு, இன்னும் 6 months வெயிட் பண்ணணும் வேறு டாக்டர் சொல்லிட்டாரு, அது ரொம்ப வலிக்குது. ஸோ அந்த மாதிரி அன்ஃபுல்ஃபில்டு பேஷன் இருக்கிற வரைக்கும் லைஃப் போரிங்காக தான் இருக்கும். அந்த பேஷன் நோக்கி நீங்கள் போகிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், அது வந்து ஒரு போரிங் இல்லாமல் லைஃப் நல்லாயிருக்கும். ஃபோர்த் ஒன், ஏன் போரிங் ஐ மீன் லைஃப் ஏன் போரிங்காக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் ஐசோலேஷன், நம்மளை நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிறது, அதாவது லோன்லினஸில் இருக்கிறது. கொரோனா டைமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் இருந்தோம், பட் இந்த இடத்துல போர் அடிச்சிச்சு, அது உண்மை தான். எப்படா வெளியே போகலாம், எப்படா ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், எப்படா ரிலேட்டிவ்ஸாக பார்க்கலான்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் இப்போயும் அப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் போர் தான் அடிக்கும். இதாக விட்டும் மீட் நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ நம்பர்ஸ், ஐ மீன் நியூ பீப்புள், கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லாட்டி கண்டிப்பாக லைஃப் போராக இருக்கும். நான் இன்ட்ரோவர்ட்டுக்கு சொல்லலை,
நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்ட்ரோவர்ட்டுக்குனா நம்ம பேசினா நிறைய ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆக்சுவலி நான் இன்ட்ரோவர்ட்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுன்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கீழ்த்தனா செக் அவுட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இன்ட்ரோவர்ட்டோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன ப்ரோ ரீசன், இந்த நாலு ரீசனையும் தவிர்த்து எனக்கு இன்னும் ரொம்ப போர் அடிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் கோல்ஸ் அப்படின்னு, அது நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருப்போம். அதுதான் ரீசன். நம்ம வந்து எந்த ஒரு கோல்ஸுமே செட் பண்ணாமல் ஏனோ தானோன்னு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு சும்மா ஒரு ஐ மீன் ஒரு காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அம்மா சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு போர் அடிக்க தான் செய்யும். நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பாருங்கள். ஓகே அச்சீவ் பண்ணலையா, அடுத்த ஒரு 3 மந்த்தில் அச்சீவ் பண்ணுங்க, அடுத்த 6 மந்த்தில் அச்சீவ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியை பார்த்துங்க, பிளானை பார்த்துங்க. இந்த மாதிரி லேக் ஆஃப் கோல்ஸ் இருக்கிறனால தான் நம்ம போர் அடிக்குது. ஸோ லைஃபுக்கு தேவை ஒரு கோல்ஸ் தேவை, ஏதோ ஒரு சேலஞ்சஸ் தேவை, இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த லைஃப் ஒரு 40 இயர்ஸ்க்கு போன பிறகுதான் தெரியும் ஐயோ ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற தாட் இருக்கும். ஸோ பிடிச்ச விஷயத்தை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறன்றது அது ஒரு நல்லா தான் இருக்கும். ஓகே நான் ஃபெயில் மட்டும் இல்லை சக்ஸஸும் ஆவாங்க. ஓகே ஏதோ பிடிச்ச விஷயத்தை ட்ரை பண்ணுறோமா, ட்ரை பண்ணுறோம், அதுதான் முக்கியம். ஸோ அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் போர் அடிக்காது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.